Yes. Yeah. Love and be sad. Then we are going to take the yes, to the sacrifice and pain. Sacrifice means what? Sacrifice. I am sacrificing my life to you. என்ன பண்ணிக்கிறாங்க
She hides them in the dustbin suit. அதாவது அந்த ரூம் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபமா இருக்கும். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர் டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சைடு ஒரு டோர் பின்னாடி ஒரு இதுவாக இருக்கும், டஸ்ட்பின்மா இருக்கும். அவன் என்ன பண்ணுறாங்க, நிறைய பாஸ்போர்ட் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த அமெரிக்கன்ஸ் பாஸ்போர்ட் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த டஸ்ட்பின் கூட அவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிட்டான். They had held at least 39 American passengers were saved out of 41 that had out of 41. So, 41 Americans and the passengers in Tana, even on the 39 were காப்பாத்தினா. எப்படி காப்பாத்தினா, அந்த பாஸ்போர்ட் வந்து இவங்களுக்கு தெரியாம அந்த ஹஸ்பண்ட் ஷூட்ல மறைச்சதுனால 39 பேர் தப்பிச்சிட்டாங்க. The hijackers wanted to fly to Israel and crash the plane against a building. So, இவங்களுக்கு ஆக்சுவலா இவங்களுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, இந்த பிளைட்டை வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு ஓடிட்டு போய் அந்த இஸ்ரேல் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை வந்து என்ன பண்ணணும், அது மேல இடிச்சு தகர்த்தெறியும். அதுதான் அவங்களுடைய மோட்டிவ். Being confronted with this unexpected calamity, Nija immediately sprang into action. So, இது வந்து இப்படி எதிர்பாரமாக நடந்ததுனால நீஜா வந்து கண்டிப்பா, ஏன்னா அவங்க தான் வந்து அதை பாதுகாக்கக்கூடிய அந்த பெண்மணி இல்லையா. ஸோ இது எப்படியாவது நம்ம வந்து தடுத்து நிறுத்தி ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சட்டன்னா ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டா. She attempted first and foremost to alert the pilots in the cockpit of the hijacked plane so that they could save themselves. So, இவன் என்ன பண்றா, உடனடியா இவன் வந்து எப்படியாவது யாரும் அந்த காக்பிட் அப்படின்னு சொன்னா முன்னாடி அந்த பைலட் ஓட்டுவாங்க இல்லையா சாமி, அந்த பைலட் சாமி பிளேன் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த பைலட் உட்காந்துக்கூடிய இடம் தான் காக்பிட். அந்த காக்பிட்ல இருக்கக்கூடிய அந்த பைலட்டுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடணும், அவங்களுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க, சம்மா கே மேனேஜ் தெம்செல்ஸ், எப்படியாவது அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க, ரெடி ஆகாமன்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்றா, நீச்சா வந்து அந்த காக்பிட் இருக்கிற அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறான். When the pilot saw that they assaulted her, she then passed on the rank warning in the code which alerted the pilots. So, யாருமே தெரியாம ஒரு சைடிங் இல்ல, நம்ம எப்படி எல்லாம் வந்து பஸ்ல ஏதாவது நம்ம வந்து ஒரு ஆபத்து நினைச்சுன்னா யாருக்கு தெரியாம அந்த ட்ரெயின் அந்த இதுல எழுப்ப முடியாது, அந்த இதாக இருந்துச்சா அது மாதிரியும் அவங்க அந்த பைலட் உள்ள போகணும், ட்ரெயின் உள்ள போகிறதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு சொன்னா யாருமே தெரியாம அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த இதை வந்து என்ன பண்ணிட்டான், அதுக்குள்ளார இந்த பொண்ணு நீஜா வந்து எப்படியாவது அவங்க வந்து என்ன பண்ணணும், காப்பாற்றணும்னு அந்த பொண்ணும் வந்து
The terrorists lost their cool and opened fire on the passengers. So, the frustration is that the terrorists are not able to do anything. They are not able to do anything. They are not able to do anything. They are not able to do anything. The terrorists are not able to do anything. They 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 are not able armed with green gas, plastic exploding belts and pistols and terrorists raised the hell on board. So, அவங்க வந்து என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா the grenades. Grenades அப்படின்னா கை குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கையே குண்டு. நீங்க சினிமால எல்லாம் பாத்துருப்பீங்க, அந்த ஊர்ல மாதிரி ரவுண்ட் அதுல அதை வீசினா என்ன ஆகும், டப்புனு பாம்பு வெடிக்கும். அந்த மாதிரி கிரனேட்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் பெல்ட்ஸ். எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுன்னா அந்த பெல்ட் மாதிரி உள்ள அந்த மனித வெடிகுண்டு சொல்லாம கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி வெடிகுண்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிஸ்டல் துப்பாக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சு அந்த பிஸ்டல் எல்லாம் வச்சு அந்த உள்ள குட்டி எல்லாம் செஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, taking adventure after school and the terrorist chaos and the terrorist senselessness Nija lived into action at this point of time. So இப்ப வந்து அந்த அவங்களுக்கு பொருள் இழந்துருச்சுன்னு தெரியுது, அந்த கோபத்துல என்ன பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரியல, தாறு மாறா பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச உடனே அவங்களுடைய கவனம் என்ன ஆயிடுச்சு, நிதானம் எழுதிட்டாங்க. அந்த தெரிவி சொல்லி நிதானம் எழுதிட்டாங்க. எப்பவுமே நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது நிதானமா செஞ்சா அந்த செயல் வந்து நல்லா போகும். நம்ம வந்து பதட்டம் ஆயிட்டோம்னு சொன்னா எல்லாமே தப்பு தப்பா ஆயிடும். சோ மீர்ஜா வந்து கவனிச்சுட்டா, அவங்களுக்கு பதட்டம் ஆயிப்போச்சு, அவங்க தவறாக செய்ய போறாங்க தெரிஞ்ச உடனே இதுதான் நமக்கு சரியான சமயம், நம்ம உள்ளதுல பேசும்போது எல்லாம் காப்பாற்ற ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டா. ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டேன்னா அவர் என்ன செய்யணுமோ அந்த செயல்பாட்டுல இறங்கிட்டா. ஸ்டெப்ஸ்ல இறங்கி போகல, என்ன செயல்பாடு செய்யணுமா அதுல குழு குடிச்சா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. செயல்பாட்டுல இறங்க இறங்க ஆரம்பிச்சு இப்ப கிட்ட கிடந்த சின்ன கொஞ்சம் இளமை இருக்கும், கல்யாணம் ஆனது சின்ன இளமை இருக்கும்னு அவ என்ன பண்றா, இதனால நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் குடிச்சு அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சா, அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் வெளிய அனுப்ப ஆரம்பிச்சா. She waited selflessly in the face of death to help the one around her. So, யாவா அவள வந்து தன்னை இப்படி சுத்தி இருக்கிற எந்த ஒரு நேரமும் உயிரை இறந்து விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கா. As she was about to exit herself, the noticed three children who were in the side. So, even as she is a mormon, 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 she is a mormon. How many of them were? Three children. They needed her help in escaping. So, how many of them were? வெளியில போறதுக்கு சின்ன குழந்தைங்க இல்லையா, சோ வழி பெரிய இல்ல. சோ அவங்களுக்கு அந்த உதவி தேவை, யாருடைய உதவி தேவை, அந்த நீஜாவுடைய உதவி தேவை. As the bravery rescued the kids, she was hit by the bullets fired by one of the terrorists. சோ அவங்க என்ன பண்ணா, சரி எப்படியா இந்த குழந்தைகளையும் காப்பாத்தி நம்ம போயலாம் சொல்லிட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்துறா, குழந்தைகளை காப்பாத்தி வெளியில அனுப்பிச்சு வரலாம் நினைக்கிற சமயத்துல ஒரு டெரரிஸ்ட் என்ன பண்றா, அவளை பார்த்து the wounds inflicted were fatal and Nija eventually succumbed to them. By a cruel twist of fate, this heroic young girl passed away. So, அந்த ஷூட் பண்ண உடனே எப்படி அந்த குழந்தையில காப்பாத்திட்டாங்க, அந்த பொண்ணு என்னாச்சு, நினைக்கிற அந்த சமயத்துல அந்த ஷூட் பண்ணதுல அந்த நீஜா வந்து
ஆனா அவருடைய இறக்கும் பொழுது அவருடைய முகத்துல ஒரு பழுமலர்ச்சி. என்ன அப்படின்னா, என்னால எல்லா பேசஞ்சர்ஸும் தப்பிச்சுட்டாங்க. அது எல்லாத்துக்கும் மேல கடைசி அவ யாரு காப்பாத்தினா, அந்த குழந்தைகளை காப்பாத்தினா. சோ அந்த ஒரு சந்தோஷம் அது அந்த பீஜாவுடைய முகத்துல நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்மளா என்ன பண்ணுவா, நம்ம முதல்ல தப்பிச்சா போறா சாமினே ஓடி வந்திருக்கோம் இல்லையா, ஆனா இருக்கும் அப்படி பண்ணல. ஆனா ஆக்சுவலா இந்த நீச்சல் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி பயணத்தை வந்து இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, நீ வந்து ஒருவேளை நீ இந்த மாதிரி நீ பயணத்துல போயிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க முதல்ல. அப்ப அம்மா வந்து சொல்றாங்க, நிச்சயமா அம்மா கிட்ட வந்து இந்த நீச்சல் வந்து சொல்றா, நிச்சயமா என் உயிரை பொருட்படுத்த மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், பயணிகளை காப்பாற்றுவேன் அப்பவே அந்த போலீஸ் இருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயல்பாடு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இத வந்து யார் சொல்றாங்க, இந்த நீச்சாவுடைய அண்ணன்